நீங்கள் இதுவரை காதால் கேட்டு உள்ளத்துள்ளே உணர்வேற்றிக் கொண்ட தாயகத்தாய் பாடல் ஒலிப்பேழகின் வெற்றிக்கும் அதன் இசை வீச்சுக்கும் பலமளித்து பல தமிழீழ இசைக்கலைஞர்கள் பங்கேற்றிருந்தனர். விடுதலை உணர்வால் ஒன்றிணைந்து அன்னை பூபதிக்கு இசை ஏற்பாடு செய்துள்ள இந்த பாடல் ஒலிப்பேழைக்கான இசையமைப்பை தமிழீழத்தின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவரான எஸ்பி ஈஸ்வரநாதன் வழங்கியிருந்தார். அன்னை பூபதியை தங்கள் வரிகளுக்குள்ளே வைத்து எம் கண்முன்னே நிறுத்திய கவிஞர்கள் புதுவை ரத்னதுரை, சே குணரத்னம், அம்பலாந்துறை அரியவன், ராஜகுலேந்திரன், இ நாகேந்திரன், மதிபால சிங்கம், விக்ரதி, போர்வாணன் ஆகியோர் பாடல்களை தங்கள் லயத்தாலும் ஸ்வரங்களாலும் அழகுபடுத்திய அணிசை கலைஞர்கள். கீபோர்ட் எஸ் பி ஈஸ்வரநாதன், கரீந்திரன், முகிலரசன், ஐங்கரன். வயலின் இசைக்கலைவணி இசைஞன் தபேலா, இரா சிவராமன், மணி பாலன். கிட்டார் பாப்பா, காந்தன், சிவா, அருள்சந்திரன், போர்வாணன். ஒக்டபேட் சேது, சூட்டி, சாரங்கன், ரேகாந்தன். மிருதங்கம் இசைக்கலைமணி தணிகைமாறன். வீணை இசைக்கலைமணி சாம்பவி தணிகைமாறன் ஆகியோர் தங்கள் மதுர குரல்களினால் பாடல்களை எம் செவிகளில் தேனாய் தெடித்து பூபதி அம்மாவை எம் கண்முன்னே நிறுத்தியோர். தமிழீழத்தின் புகழ் பூத்த பாடகர்களான எஸ் ஜி சாந்தன், ஜெயா சுகுமார், எஸ் நிரோஜன், திருமலை சந்திரன், செங்கது, வசீகரன், சந்திரமோகன், யுவராஜ், சுமேந்திரன், பிரின்ஸ்லி ரஞ்சித்குமார், தவமலர், கானகி ஆகியோர் நிலா கலையகத்தில் இந்த பாடல்களை பதிவு செய்து காதுகளில் வீங்காரமிடச் செய்தவர் இளைய ஒளிப்பதிவாளர் தயா அவர்கள். தயாவின் ஒளிப்பதிவுக்கு உதவியாக கருவேந்தன், சுவிகரன், குமார், ராஜு ஆகியோர் அனுசரணை வழங்கியிருந்தனர். இத்தனை பேரின் ஒட்டுமொத்த உழைப்பினால் உருவாகிய தாயகத்தாயி தமிழீழ இசைக்குழுவினர் உங்களுக்கு கையளித்துள்ளோம். நன்றி. மீண்டும் ஒரு பாடல் ஒலிப்பேழையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தமிழீழ இசைக்குழுவின் சார்பில் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் லாரன்ஸ். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.